வாணி. ஹலோ, நான் ரவி பேசுகிறேன். என்னை விட்டுட்டாங்க, நாளைக்கே வந்துடுவோம் வாணி. அழாத வாணி. நானா? இங்கே ஏற்காட்டில் இருக்க. அம்மா கிட்ட சொல்லிடு, முகூர்த்தத்துக்குள்ள வந்துடுவேன். சரி, வச்சிடுறேன்.
என்னை விட்டுடு இரஃபான். இந்த மரகதலிங்கத்தை கிட்டத்தட்ட 600 க்ரோஸ் கிட்டியில் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளோ ஷேர் வேணும்னு சொல்லு, தரேன். உன் ஃபேமிலியோட ஹாப்பியாக சாகர வரைக்கும் என்ஜாய் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணி கொடுத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? நியூஸ் பேப்பரில் உன் ஃபோட்டோ கூட போட மாட்டாங்க. மரகதலிங்கம் மீட்கப்பட்டதுன்னு அன்னைக்கு நியூஸில் 2 பேராகிராஃப் மட்டும் போடுவான். உன் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை கூப்பிட்டு ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்து கையில் ஒரு 10,000 ருபீஸ் கிஃப்ட் தருவாங்க. ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபான். என்னை விட்டுடு. உனக்கு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற பொருளாக தெரிகிற இந்த மரகதலிங்கம் இங்கே வாழ்கிற கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை. எத்தனையோ நூற்றாண்டுகளை தாங்கி நிற்கிற வரலாறு. அதை திருடி கடத்துறதும் அழிக்க நினைக்கிறதும் இங்கே வாழ்கிற மக்களோட கலாச்சாரத்தையும் இந்த மண்ணோட அடையாளத்தையும் அழிக்கிறதுக்கு சமம். ஐ நெவர் அலோன். யார் யானி? கம்ப்யூட்டர் காலத்தில் இருந்துட்டு கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசிட்டு இருக்க? தூ, ஓ யூ மேட். தஞ்சாவூர் பகுதியில் மட்டும் 3 மரகதலிங்கத்தை கடத்திருக்கேன். இதுவரை தமிழ்நாட்டில் காணாமல் போன முக்கியமான சிலைகளில் என் பங்கு அதிகம். உன் டிபார்ட்மெண்டால் என்ன பண்ண முடிஞ்சது? நீ வந்து தான் என் ஃபோட்டோவையே கண்டுபிடிச்சிருக்க. உனக்கு எதுக்கு ரிஸ்க்கு? இர்ஃபான், இது ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க், ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீ என்னை அரெஸ்ட் பண்ணால் நாளைக்கே நான் வெளில வருவேன். என் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உன்னை உன் டிபார்ட்மெண்ட்லேருந்தே தூக்குவேன். டே ஆஃப்டர் டுமாரோ என் கடத்தில் தொடரும். நான் ஃபாரின் அனுப்ப போகிற சிலைகளோட எண்ணிக்கையை உன்னாலேயோ உன் சட்டத்தாலேயோ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவன் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு இவன் ஆத்மா சாந்தி அடைய அருள் புரிவாய. ரமலான் நோன்பு இருக்கிறன்னா தவிர்க்க முடியாத இந்த சூழ்நிலையில ஒரு உயிரை எடுக்கிற பாவத்தை செஞ்சுட்டு என்ன மன்னிப்பாயா? இந்த மண்ணையும் இந்த மண்ணில் வாழ்கிற மக்களோட கலாச்சாரத்தையும் அவர்களோட ஒற்றுமையையும் பாதுகாக்கிற வல்லமையை எனக்கு தரும்.